வெறும் படிப்பு மட்டும் அது எடின் சாருக்கு நிறையவே தெரியும். நான் அவர்கிட்ட நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்பவுமே நான் அப்படி பார்க்குறதே கிடையாது. படிப்பு மட்டுமே ஒருவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காது. அதில் நான் இன்றைக்கும் தெளிவாக இருக்கேன், என்றைக்கும் நான் அதை சொல்ல முடியும். ஸோ ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் அங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், அகாடமிக் இருக்கணும், ஆர்ட்ஸ் இருக்கணும். அதை வந்து வின்மீன் ஸ்கூல் கொடுக்குறாங்க, அவங்களோட இணைந்து மற்ற பள்ளிகளும் கொடுக்குறாங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட். ரெண்டாவது விஷயம், இப்போ அந்த நைன்டீன்த் ஒரு சின்ன கொஞ்சம் பேசலாமா சார், நைன்டீன்த் பிகேம் இருந்துச்சு ஸ்கூலில். அப்போ நான் வந்திருந்தேன், ஒரு பேரண்ட் வந்திருந்தேன், அப்படியே ரொம்ப சந்தோஷம் கவலையாக இருந்தார். வந்துட்டு சார் உங்கள் பையன் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டு எடுத்துக்கல. அவர் அவர்கிட்ட மன கஷ்டத்தை அப்படின்ட்டு ஷேர் பண்ணுறாரு. எப்படிலாம் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கா சார், நல்லா படிப்பா ஆனால் சரியாக சொல்லிக் கொடுக்கல, அது எந்த கிளாஸு இதுன்றத நான் எப்படி சார்ட்ட பிறகு நான் ஷேர் பண்ணுறேன், இப்போ நான் பண்ண மாட்டேன் சொல்ல மாட்டேன். பிறகு எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு நான் கடைசியாக கேட்குறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிளாஸ் எந்த கிளாஸ்ன்னு கேட்குறேன், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்தது. ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டில் பாவம் அந்த குழந்தைகள் என்ன தெரியும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை வந்து படி 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 படின்னு படிப்பை மட்டுமே நோக்கி போகிறதுனால தான் நிறைய பிள்ளைகள் வந்து தடமாடுறாங்க இன்னைக்கு வாழ்க்கையில். அது என்னால் நிறைய சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு இந்த நல்ல ப்ரோக்ராமை ஓவரால் டெவலப்மெண்ட் இதை கொடுத்துட்ருக்கிற இந்த உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். எப்போவுமே வெற்றியாளர்கள் வந்து ஒரே மாதிரியான விஷயங்களை கொடுக்கறதில்ல, வித்தியாசமான விஷயங்களை ஒரே விஷயத்தை வித்தியாசமாக செய்கிறாங்க. இதை நான் சொல்லலை, அது ஒரு ஒரு புக்கில் நான் படித்த விஷயம். ஒரே மாதிரி விஷயத்தை வித்தியாசமாக கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எட்வின் சார் செய்துட்ருக்குறாங்க. சில நேரங்களில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும்தான் எப்படி பேசுறீங்க, நிறைய பேரன்ஸ் வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு பிறகு வந்து ரிசல்ட்டு தான் கேட்குறாங்க. உண்மையிலே இல்லை சார், எப்போவுமே நீங்கள் விதைக்கிற விதைகள் அந்த வின்மீன் ஃபீல்டு அந்த நிலமும் நல்லதாக இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய விதைகளையும் நீங்கள் நல்லா உருவாக்கிட்டுருக்கீங்க. ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஆகி வெளியே போன பிறகு ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு தெரியும், நீங்கள் இப்போ விதைக்கப்படுகிற இந்த விதைகள் நிச்சயமாக பெரிய மரமாக நல்ல ஒரு மரமாக வளரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு ஆசிரியராக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துட்ருக்க தணிகை சார், சோபனம்மான், ஜேசி பிரசிடென்ட் செக்ரட்டரி அண்ட் எட்வின் சார், பிரின்ஸிபல் மேம், எல்லா ஸ்கூலோட பிரின்ஸிபல்மாம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கொண்டு, இந்த ப்ரோக்ராம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நான் என்எஸ்எஸ் ப்ரோக்ராமில் நான் கோஆர்டினேட் பண்ணுறேன். என்னுடைய ஸ்கூலில் ஒரு 15-25 பிள்ளைகளை வச்சு ஒரு 1 வீக் ப்ரோக்ராம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரில் இவ்வளவு லோ காஸ்ட்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு தெர் இஸ் நோ பாசிபிள் அட் ஆல். நான் சார் வந்த உடனே சொல்லுங்கள், எப்படி சார் நீங்கள் எவ்வளோ இந்த அமௌண்ட்டில் நீங்கள் பேரண்ட்ஸை எடுத்துக்காதீங்க, எப்படி இந்த லோ அமௌண்ட்டில் உங்களால் லெஸ் அமௌண்ட்டில் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னு நான் சார்கிட்ட கேட்டேன். சார் சொன்னாங்க, இது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறது இல்லையா, அது பார்த்த உடனே தெரியுது. அவங்களுடைய ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபேக்கல்ட்டிக்கு கொடுக்கக்கூடிய இது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அந்த வீடியோஸெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பக்காவாக இருந்தது. ஸோ அதனால் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் 5000 பத்தாது, மினிமம் ஒரு 10,000 தான் என்ன செய்யும் நீங்கள் அப்படின்ட்டு முடிஞ்ச அப்பதான் முடியும், எல்லாம் முடியாது. ஸோ என்னோட எல்லாத்துக்கும் மேல அந்த வழக்கமாக அந்த ப்ரோக்ராம் வந்து ஏதோ ஸ்டாஃப் எல்லாம் மட்டும் அனுப்பி பண்ண சொல்லாமல் அந்த மேனேஜ்மெண்ட்டே கூட உட்காந்து பண்ணுறீங்களா? ஸோ ரியலி அமேசிங் சார், ஒண்டர்ஃபுல். ஸோ எல்லாத்துக்கும் மேலே நன்றி சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி.